எல்லாம் என்னென்ன நிலுவையில் யாரெல்லாம் தமிழகத்தில் ஊழல்வாதிகள் இருக்கிறார், யாரெல்லாம் ஊழல்வாதிகள் இருக்கிறாங்களோ எல்லார் மேலேயும் நடவடிக்கை எடுக்க வேண்டியதானே. ஏன்னா இல்லைன்னா இது இப்படியே வளர்ந்துட்டு போகும். இன்றைக்கு 250 கோடி ஒரு இடைத்தேர்தல் என்பது ஒரு 50 to 100 crore ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கு வரும். இந்த பணம் திருப்பி எங்கேருந்து எடுப்பாங்க? மக்கள் இடத்துலருந்து எடுப்பாங்க. அப்போ இது வந்து கடைசியில் ஜனநாயகம் கேலி கூத்தாகும். அதை தவிர திராவிட மாடலுங்கிறோம், திராவிடங்கிறோம், அண்ணா கண்ட திராவிடம் என்ன? சாமானியன் அரசாங்கத்துக்கு வர்றது, பல கோடிகளுக்கு அதிபதிகள் வருவது அல்ல. மேதகு ஆளுநர் அவர்களை மரியாதை நிமித்தமாக நான் சந்தித்தேன். அதில் தமிழ்நாட்டில் இன்று நடைபெற்று கொண்டிருக்கிற அல்லது தமிழ்நாட்டு மக்களது எதிர்பார்ப்புகள், அவர்கள் எதிர்கொள்ளுகிற சிரமங்கள், மத்திய அரசாங்கத்தின் மூலமாக எதிர்கொள்ளுகிற சிரமங்கள், மாநில அரசாங்கத்தின் மூலமாக எதிர்கொள்ளுகிற சிரமங்கள், குறிப்பாக ஈரோடு இடைத்தேர்தலில் குறைந்தபட்சம் 250 கோடி ரூபாயை ஜனநாயகத்தை விலை பேசுகிற வேலையை இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் செய்து கொண்டிருக்கிறது. அதை எதிர்த்து போராட வேண்டிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அதை பேசுவதற்கு மறுக்கிறார். அவரும் அதுபோல செய்கிற காரணத்தினால் அதை மறுக்கிறாரான்னு தெரியல. இது ஜனநாயகத்துக்கு ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கிறது. திராவிடம் என்பது சாமானியனை அதிகாரத்துக்கு கொண்டு வருவது தான் திராவிடம். ஆனால் இன்று எப்படி காங்கிரஸ் காலத்தில் அண்ணா கட்சி ஆரம்பிக்கிற பொழுது சாமானியன் வரணும் என்பதற்காகத்தான் ஆரம்பித்தார். ஆனால் அந்த திராவிட இயக்கங்கள் இன்றைக்கு மிட்டா மிராசு, யாரெல்லாம் பண வசதி கொண்டவர்களோ அவர்கள்தான் பதவிக்கு வரணும் என்கிற நிலையில் இந்த தேர்தலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதை ஏன் தேர்தல் ஆணையம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது? மத்திய அரசாங்கம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. இந்தியாவில் வருமான வரித்துறை இருக்கிறது, என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இருக்கு, சிபிஐ இருக்கு, யாரும் எந்த ஒரு குறைந்தபட்ச சர்வே கூட அதை வந்து நடத்துறது இல்லை. இந்த நிலை இன்று தடுக்கப்படாவிட்டால் இது வெறும் இடைத்தேர்தல் தானே என்கிற கலாச்சாரம் வருகிற நாடாளுமன்ற தேர்தலுக்கும் வரும், அடுத்து வருகிற சட்டமன்ற தேர்தலுக்கும் வரும். அண்ணா கண்ட சாமானியனை அரசியலுக்கு கொண்டு வருகிற அந்த கனவு கனவாகவே கலைந்துவிடும். திராவிடத்துக்கு மாற்றாக பல்வேறு சித்தாந்தங்கள் இன்றைக்கு வளர்வதற்கு உயிர் பெறுவதற்கு இதுதான் முழு முதல் காரணமாக இருக்கிறது. அதே போல இந்த அரசாங்கத்தில் இந்த முதலமைச்சர் அவர்கள் சொல்லுகிற பொழுது கரப்ஷன் கலெக்ஷன் கமிஷன், இந்த 21 மாதத்தில் அது பல மடங்கு உயர்ந்திருக்குது விலைவாசியை போல. ஆனால் எந்த நடவடிக்கையும் இல்லை. நம்ம இதில் வந்து அரசியலை தாண்டி தமிழ்நாட்டு வாக்காளர்களாக, இந்திய பிரஜைகளாக ஒரு நேர்மையான வழியில் ஒரு அரசாங்கம் நடக்கணும், ஜனநாயக நெறிமுறைகள் பின்பற்றப்பட வேண்டும். அது இன்றைக்கு தமிழகத்தில் நடப்பது இல்லை. இந்த நிலை தொடர்ந்தால் இன்னும் சில மாதங்களில் லட்சக்கணக்கான அதிமுக தொண்டர்களோடு ஆளுநர் அவர்களை சந்தித்து ஒவ்வொரு துறையாக, ஒவ்வொரு அமைச்சராக அவர்கள் மீது இருக்கிற ஊழல் பட்டியல்களை ஆதாரங்களோடு நாங்கள் லட்சக்கணக்கான அதிமுக தொண்டர்கள், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழியில் வந்தவர்கள், லஞ்சத்துக்கும் ஊழலுக்கும் சாதிக்கும் மதத்துக்கும் எதிரானவர்கள் ஒன்று திரண்டு ஆளுநரை சந்தித்து, குடியரசுத் தலைவரை சந்தித்து அதற்குரிய மனு அளிக்க இருக்கிறோம். நான் என்னுடைய கருத்தை சொல்லிட்டேன். இந்திய அரசாங்கம் வந்து வலிமையானது தனி மனிதனை விட. அரசாங்கம் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சா அந்த அதிகாரிகள் நிச்சயமா அதற்கு உண்டான புள்ளி விவரத்தை கொடுத்துருவாங்க. என்னுடைய இது அதிமுக தொண்டர்கள் எம்ஜிஆர் தலைமையை ஏற்றுக்கொண்டவர்களோட தலைமையில கொடுக்க போறோம். அதிமுக தொண்டர்கள் எம்ஜிஆர் பக்கம் தான் இருக்காங்க, வேற யார் பக்கம் இல்லை. இன்றைக்கு அவர்கள் எம்ஜிஆர் பக்கத்தில் தான் இருக்கிறாங்க. ஆனால் எம்ஜிஆர் கட்சி அதிமுகங்கிறது சாதி இல்லை, மதம் இல்லை, லஞ்சம் இல்லை, ஊழல் இல்லை. சாமானிய இன்றைக்கு இருக்கிறாரு தமிழ் மகன் உசேன்,
அவர் ஒரு பஸ் கண்டக்டராக இருந்து அரசியல் இந்த நிலைக்கு உயர்ந்தவர். ஆனால் இனிமேல் தவிர ஒரு சாமானியனுக்கு குறைஞ்சது ஒரு 100 கோடி ரூபாயாவது இருக்கணும், அப்போ தான் அவங்க சட்டமன்ற தேர்தலை யோசிக்க முடியும். அப்போ இது திராவிட சிந்தனையும் சித்தாந்தமும் இது இல்லை, இதை விட்டு விலகி போகுது. அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த மாற்று சிந்தனையாளர்கள் இன்றைக்கு வலுப்பெறுகிற அச்சம் தமிழகத்தில் இன்றைக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கு. ஈரோடு கிழக்கில் நீங்கள் சொன்ன மாதிரி மத்திய அமைப்புகளே இன்னும் நடவடிக்கை எடுக்கல, ஆளுநர் கிட்ட புகார் எதுவும் நடவடிக்கை எடுப்பதுன்னு நம்பர் இல்லை. அதாவது நிச்சயமாக தேர்தல் முடிந்த பிறகாவது அவர்கள் நடவடிக்கை எடுப்பாங்க மத்திய அரசாங்கத்தில் நான் எதிர்பார்க்கிறேன். எடப்பாடிகிட்ட எல்லாம் கட்சி போகலை, பொதுக்குழு செல்லும் என்கிற தீர்ப்பு அவங்க கொடுத்துருக்கிறாங்க. நிச்சயமாக தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற தலைமை அதிமுகவை பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக வழி நடத்தும். இல்லை, ஏன்னா இல்லை, அந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனு செய்தார், பொதுக்குழு தீர்மானங்களை தேர்தல் ஆணையத்தை ஏற்றுக்கொள்ள சொல்லி தேர்தல் ஆணையத்தை பார்ட்டியாக போட்டு ஒரு டைரக்ஷன் கேட்டார். அந்த மனு கூட உச்சநீதிமன்றம் தள்ளுபடி பண்ணியிருக்கு. இப்போ நீங்கள் சொல்கிற அந்த லாஜிக் பொதுக்குழு நடந்தது செல்லும்னா அதில் எடுக்கப்பட்ட முடிவுகளும் செல்லும்னா அப்போ உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கணும், பொதுக்குழு செல்லுங்கிற முடிவுக்கு நாங்கள் வந்துட்டதுனால அதில் எடுக்கப்பட்ட தீர்மானங்களை தேர்தல் ஆணையம் அவர்கள் பதிவேட்டில் ஏற்றம் செய்யணும் வெப்சைட்டில் என்கிற உத்தரவு போட்டிருக்கணும் இல்லையா. எடப்பாடி பழனிசாமி அதற்கு ஒரு மனு செய்திருக்கிறார் இல்லையா, அந்த மனு ஏன் தள்ளுபடி செய்யப்பட்டது? அவங்க வந்து சிவில் கோர்ட்ல போயிட்டு பார்க்க சொல்லிருக்காங்க, சிவில் கோர்ட் ஏற்கனவே உங்க வழக்கு இருக்கு, சசிகலா அவருடைய வழக்கு இருக்கு, இப்போ மீண்டும் ஓபிஎஸ் அப்படின்னு தொடர்ச்சி நீங்க வழக்கு தொடர்ந்துட்டே இருந்தாலும் அதிமுகவுடைய கட்சி அவர்கிட்ட போயிடும் அப்படின்னு தானே சிவில் கோர்ட் எப்ப முடியும்னு நம்ப முடியாது. அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்புல சொல்றது நீதிமன்றத்தை கேவலப்படுத்துறதா இருக்கு. அதாவது நீங்க போங்க சிவில் கோர்ட்டுக்கு, இன்னும் ஒரு 25 வருஷம் ஆகும் அப்படின்னா அந்த நீதிபதிகள் பார்க்கிற பொழுது என்ன நினைப்பாங்க? அப்ப ஏன் இதுக்கு முன்னாடி உச்சநீதிமன்றம் 1 மாசத்துல விசாரிச்சு தீர்ப்பு கொடுங்க, 3 மாசத்துல விசாரிச்சு தீர்ப்பு கொடுங்க என்று சொல்லலையா? அப்ப நிச்சயமாக மிக நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக அதிமுகவில் இருக்கிற உட்கட்சி பிரச்சனைகளும் தலைமை பிரச்சனைகளும் முடிவுக்கு வந்து தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற தலைமை உருவாகும், அந்த தலைமை அதிமுகவை வழிநடத்தும், அது வெற்றி பெறுகிற இயக்கமாக. எடப்பாடி பழனிசாமி வந்ததுக்கப்புறம் எத்தனை தேர்தல் அதிமுக ஜெயிச்சிருக்குது, அவர் முதலமைச்சராக அவரிடத்தில் இந்த இயக்கம் ஒப்படைக்கப்பட்டது, முதலமைச்சராக அவர் பதவியேற்றார். ஆனால் அதற்கு பிறகு நடந்தது என்ன? எல்லாமே நீங்க ஊழல்னா அதுல வந்து எல்லாரும் எந்த கட்சியில் ஊழல்வாதிகள் இருந்தாலும் எல்லோரும் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டியதுதானே, அதுல ஒண்ணு பாகுபாடு கிடையாது. இல்ல எல்லாம் என்னென்ன நிலுவையில் யாரெல்லாம் தமிழகத்தில் ஊழல்வாதிகள் இருக்கிறார், யாரெல்லாம் ஊழல்வாதிகள் இருக்கிறாங்களோ எல்லாரும் மேலேயும் நடவடிக்கை எடுக்க வேண்டியதானே. ஏன்னா இல்லைன்னா இது இப்படியே வளர்ந்துட்டு போகும். இன்றைக்கு 250 கோடி ஒரு இடைத்தேர்தல் என்பது ஒரு 50 to 100 கோடிக்குள்ள ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கு வரும். இந்த பணம் திருப்பி எங்கிருந்து எடுப்பாங்க? மக்கள் இடத்துலருந்து எடுப்பாங்க. அப்போ இது வந்து கடைசியில் ஜனநாயகம் கேலி கூத்தாகும். அதை தவிர திராவிட மாடலுங்கிறோம், திராவிடம்ங்கிறோம், அண்ணா கண்ட திராவிடம் என்ன? சாமானியன் அரசாங்கத்துக்கு வர்றது, பல கோடிகளுக்கு அதிபதிகள் வருவது அல்ல.